ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்கிற ஜால் நீட் அகாடமியோட கேம்பஸ் டூவில் இருக்கிறோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, உங்க பேர்? சித்ராலட்சுமி. ஓ சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே. இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ கெமிஸ்ட்ரி டிடிபி டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதனால இப்போ டெஸ்ட்டு அதனால படிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கள் ஜால் நீட் அகாடமி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா உங்களால்? கண்டிப்பாக முடியும். சரி, இதுக்கு முன்னாடி நான் வீட்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அக்டோபர் மாதம் தான் வந்தேன். இதுக்கு மேலே வீட்லேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, என்னால் கிளியர் கட்டாக உட்காந்து படிக்க முடியாது. படிக்க முடியாதுன்னா ஷெடியூல் போட்டு ஒரு ப்ராப்பர் பிளானிங் எதுவுமே இல்லாமல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அக்டோபர் மாதம் அதுக்கப்புறம் தான் வந்தேன். எனக்கு இது எப்படி தெரியும்னா, நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன். இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, என்னால் படிக்க முடியுங்கிறது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன, பயாலஜி வீட்டில் இருக்கும்போது என்னமோ அந்த லைன் என்னமோ இருக்குது, ஆனால் எப்படி படிக்கணுங்கிறது தெரியாது. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் பயாலஜி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியும் அந்தளவுக்கு போல, வீட்லேருந்து அவ்வளோ போல. இப்போ இப்படி எனக்கு எப்படி இருக்குன்னா, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஜால் சார் ப்ளஸ் பாயிண்ட், ஜால் சார், ஜால் வந்து எனக்கு ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் புரியுற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு புரியணும்னா எல்லா பிள்ளைக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக உள்ள மாதிரி இருப்பாங்க ஜால் சார். அதனால எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பேசிக்லேருந்து, அதாவது லாஸ்ட்டு வந்தவங்க, நான் வந்து அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஜூன்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அக்டோபரில் தான் வந்தேன். ஆனால் எனக்கு பாதி கிளாஸ் போயிட்டே அப்படிங்கிறது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜால் வந்ததுக்கப்புறமா அதை வந்து பேசிக்லேருந்து எப்படி எல்லா பிள்ளைக்கும் புரியுமோ அப்படி பேசிக்லேருந்து அது டெப்த் வர எல்லாமே அப்படி சூப்பராக நடத்துவாங்க. அதனால் அது எல்லாத்துக்குமே புரியும், அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் சம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்போ போயிட்டுருக்கு, அந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படின்னா அதே மாதிரி தான், அவங்க பேசிக்லேருந்து எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக இப்போ படிச்சுட்டு இருக்கோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன். அதுக்கு என்ன காரணமாக, முக்கியமாக ஜால்லாம் காரணம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸை பொறுத்தளவு கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து அதை வந்து படிக்க டச் இல்லாமல் இருக்கேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஓகே, கெமிஸ்ட்ரியும் ஓகே, ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக இப்போ இங்கே வந்தனால ஃபிசிக்ஸ்லேயும் மார்க் எடுப்பேன் கண்டிப்பாக, நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி அகாடமி, இந்த அகாடமி எல்லாமே எல்லாமே புரியும், எல்லாமே நல்லா படிக்கலாம். அதே மாதிரி நானும் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல காலேஜுக்கு போவேன்னு நம்பிக்கை இருக்குது. எதனாலதுன்னா, நான் இந்த அகாடமி சேர்ந்தனால தான் எனக்கு இந்த ஒரு இது கிடைச்சி. ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, இதை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் மேலும் நல்லா படித்து நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஜால் நீட் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ.